இல்லை லாமாஸ் இண்டிகேட்டரோட கேலிப்ரேஷன் எப்படி இருக்குது பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரோட எஸ்கேப் பட்டன் ப்ளஸ் என்டர் பட்டன் எடுத்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். எடுத்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேலிப்ரேஷன் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா அகைன் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம். இங்கே மெனு பட்டன் தான் நமக்கு என்டர் பட்டன். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா FSTEO வரும். ஸோ இது என்ன பார்த்திங்கன்னா லோட் செல்லோடைய கெப்பாசிட்டி. இப்போ நம்ம எத்தனை டன் லோட் செல் போட்டிருக்கோம், 5 டன்னா 5 டன்னு 2 டன்னா 2 டன்னு, ஸோ 5000 கிலோ 2000 கிலோ, எத்தனை லோட் செல் போட்டிருக்கோம் அதோட காம்பினேஷனும் சேர்த்து போட்டு என்டர் பண்ணோம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது இங்கே 2 டன் லோட் செல் தான். சென்சிட்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி வந்து எவ்வளோ மில்லி வோல்ட், அது ஜென்ரலாக கொடுக்குறது 2. அதுக்கப்புறமா அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே டிவிஷன் வரும். இது DIV 15 டிஸ்பிளே டிவிஷன், 1, 2, 3 அந்த மாதிரி வரணுமா, 0.1, 0.2 வரணுமா, இல்லை 5, 10, 15, 20 அந்த மாதிரி வரணுமான்னு வரும். அகெயின் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மாஸ் கேட்கும். அகெயின் அது 0 தான். அகெயின் 0 தான். அதுக்கப்புறமா வெயிட்டு. இப்போ இன்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ வெயிட் வச்சுக்கிறோமோ அந்த வெயிட்டை கொடுக்கணும். நம்மக்கிட்ட இப்போ ஃபிசிக்கலாக இருக்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 5 kg. ஸோ அந்த ஸ்டீலோட வெயிட் வந்து 5 kg. ஸோ அந்த வெயிட்டை வந்து வச்சுட்டு அகைன் என்டர் கொடுத்து சேம் அதே வெயிட்டை நம்ம என்டர் பண்ணிடணும். இன்கேஸ் இதை நான் 5 kg வைக்கிறேன், 6 kg 7 kg வருது அப்படின்னா நான் அதுக்கப்புறமா அதை அட்ஜஸ்ட் பண்ணி 5 கொண்டு வந்து கேலிப்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி கேலிப்ரேட் பண்ணால் தான் ஏதாச்சும் எரர் இருக்குது அப்படின்னா சரியாகும். ஸோ நான் இப்போ வச்சுருக்க வெயிட் வந்து 5 kg, சேம் 5 kg நான் என்டர் பண்ணி மறுபடி என்டர் கொடுக்குறேன். இப்போ எஸ்கேப் பண்ணி வெளியில் வந்து வெளியில் வந்தோன்னா இப்போ இருக்கிற ஆக்சுவல் வெயிட் காமிக்கும், 5 kg. இப்போ அதை எடுத்துட்டேன், இப்போ 0 ஆயிடுச்சு. இப்போ எகே நான் வைக்கிறேன், 5 kg காமிக்குது கரெக்டாக. இதே மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு வெயிட் வைக்கிறேன், இப்போ 10 kg காமிக்குது. ஸோ இப்படி தான் இது கேலிப்ரேட் பண்ணும். இது முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டமோட பேராமீட்டர்ஸ் எப்படியெல்லாம் என்டர் பண்ணுறோன்னு போட்டிருக்கு. எஸ்கேப்பு ப்ளஸ் என்ட்ரியும் சேர்த்து அட் அ டைம் ப்ரெஸ் பண்ணும்போது கேலிப்ரேஷனுக்குள்ள போகும். எகெயின் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது FSTEO, சென்சிட்டிவிட்டி, டிவிஷனு, மாஸு, 0 இன்புட், 0 வெயிட்டு, கேலிப்ரேஷன் ஸ்டெப்ஸ்க்குள்ளே போகும். ஸோ இதில் 1/1 நீங்கள் போயிட்டு உங்களை கூட அதை ஏற்ற மாதிரி நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் கேலிப்ரேட் ஆகிடும். அதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். Thank you for watching.